இறை தூதர் நம் இதயவேந்தர் சையதுனா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குணத்திலும் சிறந்தவர்கள், நடத்தையிலும் சிறந்தவர்கள், அதே போன்று வீரத்திலும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறந்தவர்கள் என்று சஹாபாக்கள் சொல்லித் தருகிறார்கள். மக்களிடையே அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களிலே அழகான குணத்துக்கு சொந்தக்காரர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே போன்று மக்களிடையே மிகவும் வீரம் உள்ளவர்கள் அருமநாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆவார். அனஸ் பின் மாலிக் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் இரவு நேரம் மதீனாவில் ஒரு பெரும் சத்தம் கேட்டது. ஒரு மிகப்பெரிய சத்தம் மக்களை அலற வைத்தது. அவரவர்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் பீதியில் இருக்கிறார்கள். எல்லோரும் என்ன நடக்குது என்று பார்க்க வீட்டிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அபூ தல்ஹா ரலி அல்லாஹு தஆலான்னு வெளியே வந்துட்டாங்க. என்ன நடக்குது என்று பார்ப்பதற்காக வேண்டி மதீனாவுடைய எல்லை வரைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து ஒரு சில சஹாபாக்கள் அந்த இரவில் செல்கிறார்கள். தூரத்தில் யாரோ குதிரையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். உற்று கவனித்தால் ஹாத்தம் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்கிறார்கள் சஹாபாக்கள், நாயகத்துடைய கையில் வாள் ஏந்தியவர்களாக எங்களை பார்த்து கூறியவராக, பயப்படாதீங்க மதினாவாசிகளே, பயப்படாதீங்க, இது நீங்க நினைக்கிற மாதிரி ஆபத்தான ஒரு சத்தம் அல்ல, வியாபார குழு மதினாவுக்குள் வந்திருக்கிறது, இது வேறொரு ஆபத்தான செய்தி அல்ல, நீ யாரும் பயப்படாதேங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரமாக கம்பீரமாக வாள் ஏந்தி குதிரையில் சொல்லிக் கொண்டு வந்தார்கள் என்று அனஸ் ரலி அல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். ஆச்சரியப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செயலை பார்த்து. நாம் முந்தி போகலான்னு பார்த்தா நமக்கு முந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க. எத்தகைய வீரம் கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல முக்கியமான விஷயம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது, ஒரு குதிரை இருந்தது, ஒரு குதிரை. அந்த குதிரைக்கு பேரு அல் மந்தூப். அல் மந்தூப்னா அப்பப்ப இந்த குதிரையை தேட வேண்டியதா இருக்கும். ஏன்னா நோஞ்சாங் குதிரை, எங்கேயாவது மேய போனா அதை கூட்டிட்டு வர்றதுக்கு படாது பாடு படணும், ஆடி அசந்து சோம்பேறி குதிரை அந்த குதிரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த குதிரையில எப்ப ஏறி உட்கார்ந்தார்களோ அந்த குதிரை அவ்வளவு வேகமாக சென்றது என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இரவு நேரத்தில் ஒரு திடீர் சத்தம், மக்களெல்லாம் அஞ்சுகிற அளவுக்கு ஒரு அசரீதர் கேட்டால், அந்த நேரத்தில் எது நல்ல குதிரை எது நோஞ்சாங் குதிரைலாம் பார்த்துட்டு இருக்க நேரம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய குதிரை இருந்தது, அது உண்மையிலே நோஞ்சாங் குதிரை தான். திருமான ஸல்லல்லாஹு தொட்டார்கள், ஏறு அமர்ந்தார்கள், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அந்த குதிரையினுடைய வேகமும் அதனுடைய வலுவும் அதிகரித்து விட்டது. சஹாபாக்கள் பின்னாடி சொல்கிறார்கள், எந்த குதிரை நோஞ்சாங் குதிரை என்று பார்த்து கொண்டிருந்தோமோ அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா குதிரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது ஏறி அமர்ந்தார்களோ அன்றிலிருந்து அந்த குதிரையுடைய வேகத்தை மிஞ்சுவதற்கு மதீனாவில் வேற குதிரையே கிடைக்கவில்லை என்று சொன்னார். அந்த குதிரை மிஞ்ச முடியாது அவ்வளவு வேகம், ஒரு தனி ஆற்றல் கிடைத்தது அந்த குதிரைக்குன்னு சொல்கிறார். இதுல ரெண்டு விஷயம் கவனிக்கணும். ஒன்னு பெருமானாருடைய வீரம் தைரியம், இன்னொன்று பெருமானார் அமர்ந்த குதிரைக்கு கிடைத்த ஆற்றல். சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் சேர்ந்து
ஒரு யுத்தத்துக்கு நாம் சென்றோம். அந்த பயணத்தில் ஒரு இடத்தில் நாங்கள் ஓய்வெடுக்கிற சூழ்நிலை ஏற்பட்டது. அனைத்து சஹாபாக்களும் அவரவர்கள் வந்த குதிரை ஒட்டகங்களிலிருந்து இறங்கி அவரவர்களுக்கு வசதியான ஒரு மரத்துக்கு கீழ் நிழல் தேடி ஓய்வில் தங்குவதற்கு சென்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புறத்தில், அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தை கீழ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய வாள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில வைத்திருந்த வாளை அந்த மரத்தின் ஒரு கிளையில் தொங்க போட்டுட்டு தொங்க விட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. فَمَنْ يَمْنَعُكَ مِنِّي يَا مُحَمَّدُ صلى الله عليه وسلم முஹம்மதே, இப்பொழுது என்னிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவது யார் என்று ஒரு குரல் கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரித்தார்கள். திரும்பி பார்த்தால் ஒரு முஷ்ரிக், ஒரு மனிதர் பெருமானார் தொங்க விட்ட அந்த வாளை கையில ஏந்தி பெருமானார் அச்சுறுத்துகிறார். பதட்டப்படாமல், தோழர்களும் சூழ இல்லை, அச்சப்படாமல் தைரியமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் காப்பாற்றுவான், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய கம்பீர குரலில் இருந்து அல்லாஹுடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது கேட்ட அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்பட்டு கையில் இருந்த வாள் நடுங்கி, கை நடுங்கி கீழே விழுந்து விட்டது வாள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்துக்கொண்டார்கள். எடுத்து கையில வச்சுக்கிட்டு கேட்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து, இப்ப யாரு என்னிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவது என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதர் திகைத்து விட்டார். என்ன பதில் சொல்வது? நீங்க தான் நாயகமே அப்படின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பழிக்க தீர்க்கவில்லை, மன்னித்து விட்டார்கள். பெருமானாருடைய இந்த மன்னிப்புடைய குணத்தை பார்த்து அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. இன்னொரு செய்தி, பெருமானார் இடத்துல நாயகமே என்னை விட்டுருங்க, நான் உங்க கூட போர் செய்யவில்லை, உங்களை நான் அநியாயமும் தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், என் பாட்டில் நான் போயிடுறேன்னு வந்த மனிதர் திரும்பி சென்றார்கள் என்றும் வரலாறு இருக்கிறது. பெருமானார் வீரத்தில் சிறந்தவர்கள். பெருமானார் வீரத்தால் பேசப்படுகிற, வீரத்துடைய நிலையில் பேசப்படுகிற அந்த குரலும் கம்பீரமானது. சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி, பெருமானாருடைய வீரம் அத்தகைய வீரமாக இருந்தது. ஹசாயிசுல் குப்ரா என்கிற பிரபலியமான கிதாபில் பெருமானாருடைய வீரத்தை பறைசாட்டும் விதமாக ஒரு அழகான நிகழ்வு. மக்காவில் ருக்கானா என்கிற மல்யுத்த வீரர், மக்கா வாசிகளில் இவரை வீழ்த்திய எவரையும் பார்க்க முடியாது. அத்துணை பேர்களையும் ஜெயித்து மிகப்பெரிய வீரர், மல்யுத்த வீரர் என்று பெயர் பெற்றவர்கள் இந்த ருக்கானா என்பவர்கள். இவருடைய வேலை ஆடு மேய்ப்பது. ஒரு நாள் தினத்தன்று அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனிமையில் ருக்கானா என்பவர் ஆடு மேய்க்கிற அந்த பள்ளத்தாக்கு வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லலானார்கள். கூட எந்த தோழரும் இல்லை, சித்தீக்குல் அக்பர் இல்லை, உமர் நாயகம் இல்லை. தனிமையில் வருவதை பார்த்த ருக்கானா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இன்ன முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் ஏரியாக்கே தனியா வந்திருக்கீங்க, அந்த அளவு தைரியமா என்பதை போல சில வார்த்தைகள் பேசிவிட்டு ருக்கானா சொல்கிறார், எங்க இலாகுகளை கடவுள்களை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுறீங்க, தரக்குறவே பேசுறீங்க, திட்டுகிறீர்கள், எனக்கும் உங்களுக்கு மத்தியில் தூரத்து உறவுங்கிற ஒரு முறை இல்லை என்றிருந்தால் இந்த இடத்திலே உங்களை நான் கொலை செய்திருப்பேன் என்று ருக்கானா சொல்கிறார். எதையுமே கேட்டு பெருமானார் அஞ்சவில்லை, தைரியமாக நின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலர்ந்த முகத்துடன். ருக்கானா சொல்கிறார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க இலாகுகளை, உங்க கடவுளை, உங்க இறைவனை நீங்கள் உதவிக்கு அழைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய லாத் உஸாவை நான் உதவிக்கு அழைத்துக் கொள்கிறேன், ரெண்டு பேரும் போட்டியிடலாமான்னு கேட்கிறார். மல்யுத்த வீரர், யாரும் வீழ்த்த முடியாத வீரர்,
ருக்கானா பெருமானா சல்லல்லாஹு இடத்தில் போட்டிக்கு வர்றீங்களான்னு கேட்டதும் பெருமானா சல்லாசர் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் நான் தயாரா இருக்கிற ருக்கானான்னு சொன்னார். போட்டி துவங்குகிறது, ருக்கானா சொல்கிறார், என்னை ஒருவேளை நீங்க என்னை ஜெயித்துட்டீங்கன்னு சொன்னா, என்னை தோக்கடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் என் ஆட்டு மந்தைகள்ல 10 ஆடு உங்களுக்கு பரிசு. சல்லாஹ் சேர்த்துக்கிட்டாங்க. அப்படியா யுத்தம் நடக்குது. கண் சிமிட்டும் நேரத்தில் யாரும் வீழ்த்த முடியாத ருக்கானாவை மண்ணில் போட்டு புரட்டி நெஞ்சின் மீது அமர்ந்து உட்கார்ந்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ருக்கானா பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டார். இதுவரைக்கும் யார் என்னை வீழ்த்ததில்லை, என் நெஞ்சின் மீது உட்கார்ந்து இருக்கிறீர்களா, இது உங்கள் இறைவனுடைய உதவினால் என்று வேறில்லை, இரண்டாவது முறை மீண்டும் போட்டியிடலாம், தயாராகுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் தயாரானார்கள். 10 ஆடுகள் திரும்ப பரிசா தருகிறேன் என்று சொன்னான். மீண்டும் போட்டி தொடங்கியது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கானா எதிர்பார்க்காத அந்த நிலையில் மண்ணில போட்டு புரட்டி மீண்டும் நெஞ்சின் மீது அமர்ந்து விட்டார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்கானாவுக்கு என்ன நடக்குது என்று தெரியவில்லை, தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுவரைக்கும் வீழ்த்தப்படாத ருக்கானா மூன்றாவது முறை மீண்டும் 10 ஆடுகள் தருகிறேன், சண்டைக்கு வாருங்கள் என்று அழைத்த ருக்கானா. மூன்றாவது முறையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கானாவை ஜெயித்து விட்டார்கள். ருக்கானாவுக்கு பொறுக்க முடியவில்லை, எத்தகைய வீரன் நான், மக்கா அறிந்த வீரன், இதுவரைக்கும் யாரும் வீழ்த்த முடியாத வீரனாக இருந்த என்னை முஹம்மது கன்சிமிட்டு நேரத்தில் வீழ்த்தி விட்டாரே. தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ருக்கானா பெருமானாரை மீண்டும் அழைக்கிறார். நான் 30 ஆடுகளை பரிசா தருகிறேன். பெருமானா சொன்னாங்க, எனக்கு உங்களுடைய ஆடு தேவையில்லை ருக்கானா, இஸ்லாத்துக்கு வாருங்கள், என்னை ரசூலாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்படி முஸ்லீமாக நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள், உங்களுடைய இந்த ஆடுகள் எனக்கு தேவையில்லை என்று பெருமானா சலா சொன்னார்கள். ருக்கானா தோல்வியை கடைசி ஒத்துக்கிட்டார், வேற வழி இல்லை. அப்பொழுதும் ஈமானை ஏற்றுக்கொள்ளும்படி ஈமான் கொள்ளும்படி பெருமானா சல்லா செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ருக்கானா சொல்கிறார், முஹம்மதே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு நீங்க ஒரு அத்தாட்சி செய்து காட்ட வேண்டும், நீங்க ரசூலை நான் நம்புவதற்கு. இப்ப சல்லாஸ் கேட்டாங்க, என்ன செஞ்சு காட்டணும் அப்படின்னு, ஏதாவது ஒரு அற்புதம். அப்படியா, பக்கத்துல கிளைகள் நிறைந்த வேர்கள் பெருகிய ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை அழைக்குமாறு ருக்கானா சொன்னதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய உத்தரவு கொண்டு என் அருகில் வருவாயாக என்ற சைக்கிளை காட்டினார்கள். அந்த மரத்தின் பாதி பிளக்கப்பட்டு அந்த பாதி வேர்களுடன் நேராக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ருக்கானா என்பவருக்கும் மத்தியில் அந்த மரம் வந்து நிற்கிறது. பாதி அங்க இருக்கிறது, பாதி இங்க இருக்கிறது. ஆச்சரியப்பட்டு போனார் ருக்கானா, எப்படி இது சாத்தியம், எப்படி இது நடக்கும், நான் நம்புகிறேன் சொன்னான், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் நம்புகிறேன் அப்படின்னு ருக்கானா ஒப்புக்கொண்டார். கண் காணாத காட்சி இது. மீண்டும் இருக்கும் இடத்துக்கு செல்ல சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மரம் வந்த பாதையிலேயே மீண்டும் சென்று பிளக்கப்பட்ட அடையாளம் கூட இல்லாமல் மரம் ஒன்றாக சேர்ந்து பழையபடியே ஆகிவிட்டது. இப்ப சல்லல்லாஹு சொல்றாங்க, ருக்கானா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ருக்கானா சொன்ன வார்த்தை, நாயகமே என்னை நீங்கள் வீழ்த்தி விட்டீர்கள், நிச்சயமாக உங்களுக்குள் ஏதோ ஒரு அற்புதம் இருக்கிறது, நான் உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஈமான் கொள்கிறேன் என்று ருக்கானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். அவர்கள் சஹாபியாக மாறினார்கள் என்று வரலாறு இருக்கிறது. மற்றொரு ரிவாயத்தில் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, சென்று விட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய இஸ்லாத்தை நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால இந்த ஆடுகள் எனக்கு தேவையில்லை என்று சல்லாஸ் அத்தினை கொடுத்து விட்டு
வந்த பாதையை நோக்கி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு செல்கிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணவில்லையே என்று சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தேடிக்கொண்டு வருகிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கானா இருக்கிற அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளிவருவதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நாயகமே, தனியா இங்கெங்க வந்தீங்க? ருக்கானா இருக்கிற இடத்துக்கு நீங்க ஏன் வந்தீங்க? நாயகமே, பயந்தார்கள். ஏன்னா அவர் மல்யுத்த வீரர் இல்லையா, இங்க நடந்த கூத்து அங்க தெரியல. இப்ப சல்லா சொன்னாங்க, பயப்படாதீங்க, எல்லாம் நல்லாதான் நடந்துச்சுட்டு. நடந்த நிகழ்வை இரண்டு சஹாபாக்களுக்கும் சல்லாலு சொன்னார்கள், வியந்து போனார்கள். ஆச்சரியம், யாரோ சொல்லலாம், ருக்கானாவை வீழ்த்து விட்டீர்கள் அப்படின்னு. அன்புக்கிறவர்களே, பெருமானார் வீரத்தின் மிகப்பெரிய அடையாளம், தைரியத்தின் மிகப்பெரிய அடையாளம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிதாபுகள்ல படிக்க முடிகிறது, சொர்க்கத்துடைய ஒரு ஆண், சொர்க்கத்தில் குடிபுகுறுகிற ஒரு ஆணுக்கு உலகத்தில் இருக்கிற 100 ஆண்களுடைய பலம் இருக்கும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பல ஆண்களுடைய பலம் கொடுக்கப்பட்டவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 100 ஆண்களுடைய பலம் கொடுக்கப்பட்டவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய வீரர், மிகப்பெரிய பலசாலி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் உடைக்க முடியாத ஹந்தக்குடைய பாறையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தியலால் தன் கையால் அடித்து சுக்குநூறாக உடைத்து வீசினார்கள். அந்த அளவுக்கு பலம் கொண்டவர்கள்லாம் நம் கிதாபுகளை படிக்க முடிகிறது. அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்திலும் சிறந்தவர்கள், ஒப்பற்ற நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருக்கு நிகர் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அல்லாஹ் அத்தகைய கண்ணியம், கௌரவம், மரியாதையுடைய உயர்ந்த தரத்தில் பெருமானாரை வைத்து அல்லாஹ் அழகு பார்க்குகிறான். அத்தைய ரசூலை மனமாற நேசித்து மகிழ்வோடு வாழ அல்லாஹ் நம்ம அத்தனை பேர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன்.